ஐயா வந்து என்ன கேட்டாரு, அது உள்ள வந்து ஒரு நல்ல அருமையான கேள்வி கேட்டேன், அப்ப நான் எல்லாருமே சொல்லிடுவோம். சித்த வித்தியார்த்திகள் தவம் செய்பவர்கள் வாசியோ அல்ல எந்த தவம்னாலும் கரெக்டா செய்யறவங்க, அதே தவமே வாழ்க்கையா இருக்கிறவங்க, வாழ்க்கையில இரண்டு நபரை சந்திக்கவே கூடாது, வாழ்க்கையில இரண்டு நபரை சந்திக்கவே கூடாது. அந்த சூழல் அமைந்தாலும் நாம தவிர்த்துட்டு வந்துடணும். யார் யாரெல்லாம் ஜாதகம் பார்ப்பவரையும் வைத்தியரையும் சந்திக்கிறார். ஏன்னா நமக்கு வாத பித்த சிலேத்துமம் சமநிலையில் இருக்காது. நீங்க நல்லா ஜபம் பண்ணிட்டு போய் பிரஷர் செக் பண்ணி வச்சுங்க, டாக்டர் உடனே படு குளுக்கோஸ் ஏத்துறேன்னு, அதோட வேணுதான் உடனே இம்மிடியா கீழே விழுந்துருவையா போகாத அப்படிமா. ஆனா நம்ம எவ்வளவு ரிஸ்கா இருக்கோம், நம்ம ரிஸ்கா இருக்கோம். இது ஒரு சின்ன உதாரணம் இல்லை, நான் சென்னையில இருந்து மதுரைக்கு போறேன், செல்வையா வீட்டுக்கு போறேன். அப்போ திருநெல்வேலி அவருடைய வீடு இருக்கு, அவர் செல்வையா பேசிட்டு இருக்காரு. நான் அப்போ வந்து வேஷ்டி எல்லாம் கட்ட மாட்டேன், பேண்ட்டு போடுவேன், சட்டை மட்டும் ஒழுங்கு போடுவேன், தாடி முடியலாம். அப்போ போறேன், போகும்பொழுது அவர் யாருமே பேசிட்டு இருக்காரு, ஒரு அம்மா அவங்க. ஆனா அவங்க வந்து ஜாப்பனீஸ் வந்திருக்காங்க, ஐயாவை பாக்குறதுன்னு வந்திருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு வகையில கேள்விப்பட்டுட்டு அவங்க வந்திருக்காங்க. அந்த அம்மாவும் இன்னொருத்தர் கூட வந்திருக்காங்க, அந்த அம்மா டாக்டர் வராங்க, டாக்டரு பிளஸ் வந்து ஹீலர் கூட, அவங்க அந்த இதுல பெரிய மாஸ்டரும் கூட டாக்டரும் கூட, அந்த மாதிரி அவங்க ரெண்டு அமைப்புல இருந்தாங்க, ரெண்டு இதுல இருந்தாங்க. அப்ப நான் உள்ள போன உடனே ஐயா இருந்தாங்க, நமஸ்காரம் வச்சுட்டு நான் எப்பவுமே நேரம் என்ன செய்வேன், நேரம் ஜபரம் போயிடுவேன், போயிட்டு ஜபத்தில் உட்காந்துருவேன். இவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியாது, எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் நான் அந்த உடனே சாப்பிடுவோம், நான் அரிசி சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் உட்காந்துருவோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டே இருந்தாரு. உடனே ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை இந்த அம்மா வந்துச்சுல, உன்னை பற்றி சொல்லிட்டு போச்சு, அதான் எனக்கு சிரிப்பாக இருக்கு அப்படின்னு. அப்படியா என்ன சொல்லுச்சு அப்படின்னு, அது ஹீலரா, ஹீலர் மாஸ்டர் அது, அந்த ஆறாவை வச்சு எல்லாமே சொல்லிடும் அது அப்படின்னு. என்ன சொல்லுச்சு, உன்னோட ஆறாவது லெவல் வந்து நல்லா இருக்கான், அதாவது எல்லா லேயர்ஸுமே கிறிஸ்டல் கிளியரா தெரியுதான், ஆனா நீ ரெண்டு மாசத்துல இறந்துமையா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறார். சொல்லி சொல்றாரு, என்கிட்ட நானும் சிரிச்சேன், பக்கத்துல அக்கா உட்காந்துருந்தாங்க, அவங்க பிள்ளையில அவன் சிரிச்சார். சரி நீங்க என்ன சொல்லி விட்டீங்க, ரெண்டு மாசம் தானே, நீங்க திரும்ப எப்ப ரிட்டர்ன் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க நாலு மாசம் கழிச்சு திரும்ப வருவோம், அவங்க ஏதோ ஒரு வேலையை வந்துட்டு வந்து போறாங்க, ஒரு மந்த்ஸ் கழிச்சு திரும்ப நாங்க வருவோம் அப்படின்னு. சரி நாலு மாசம் கழிச்சு வாங்க, இருந்தான்னா பார்ப்போம், இல்லைன்னா அவங்க போட்டோ கிட்ட உங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். சரின்னு சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பி போயிட்டோம். அந்த டாபிக்கே மறந்துட்டோம், கம்ப்ளீட்டா மறந்துட்டு நாங்க வாட்டுக்கு அடுமலை அப்படின்னு சுத்திட்டு இருந்து கடை கடன் நாலு அஞ்சு மாசம் ஓடிடுச்சு. அந்த அம்மா நாலு மாசத்துக்கு வரல, அஞ்சு ஆறு மாசம் கழிச்சுடா திரும்ப வருது. அதோட நாங்க எங்கேயோ இருக்கோம், இருக்கும்போது அவருக்கு அப்ப தகவல் வருது, இந்த மாதிரி வீட்டுக்கு ஆள் வந்திருக்கு, நீங்க இல்லைங்களும் திரும்ப அவங்க ரூம்கே போயிட்டாங்க, நாளைக்கு வரணும். நாங்க உடனே வண்டியில எடுத்துட்டு வந்தோம், வந்த உடனே இந்த அம்மா காலையில் வந்துச்சு. அந்த உடனே நான் தான் முன்னாடி உட்காந்துருந்தேன், என்னைய பார்த்து ஒரு பத்து நிமிஷம் நின்றுதான் இருந்துச்சு, பத்து நிமிஷம் என்னை பார்த்து நின்றுட்டே இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும், நான் உள்ளே போங்கம்மான்னேன். அந்த அம்மா எனக்கு பார்த்துட்டே இருந்துச்சு, இவர் உள்ளே இருந்தார், பின்னாடி கொல்லப்புறம் இருக்கு, இப்போ பெரிய வீடு. அப்புறம் வந்தார், வந்துட்டு அவர் இங்கிலீஷில் கூப்பிட்டார், உள்ள வாங்கன்னு இணையவே பார்த்துட்டே இருந்துச்சு. தொடர்ந்து அவர்டே வாரா முதல் அப்படின்னு சொல்லி, என்ன தான் பிரச்சனை உட்காரு அப்படின்னு அவர் இங்கிலீஷில் கேட்டார். எப்படி இவன் உயிரோட இருக்கான்னு கேட்குறாரு. இவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப நான் சொல்றேன், ஏன் கேளுங்க அப்படின்னு, நம்ம வந்து ஆராய்ச்சி தான் பார்த்தோம், டாக்டர் வேற என்ன சொல்றது, அவருக்கு சுத்தமா வாத நாடியே ஓடல, வாத நாடி ஓடல, பித்த நாடி ஓடவே இல்லை, சிலேத்துமத்துலதான் நாடி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டாரு. சிலேத்துமத்துல என்ன ஆகும், கபம் அடைச்சா
கபாட வச்சா என்ன ஆகும்? அதனால அந்த அம்மா இத்தனைக்கு பாருங்க, என்னை நாடி பிடிக்கல அந்த அம்மா. அப்ப அந்த அம்மா எவ்வளவு ட்ரெயினை பாருங்க பாத்துக்கங்க, அது ஆராஸ்லயே பார்த்து சொல்லிருச்சு, இது இது அவருக்கு இல்ல, இது ஒண்ணுலதான் அவர் வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருச்சு. இப்ப அவர் கூப்பிட்டு கையை நிறுத்தினாரு, சரின்னு கையை நிறுத்தினேன், புடிச்சு பாக்குது, பார்த்துட்டு திரும்ப செல்வாயாட்ட கையை கொடுத்து நான் தான் சொன்னேன்ல இந்த பாருங்க அவர் பாருங்க, சிலேத்துமா மட்டும்தான் அடிக்குது, இது ரெண்டுமே அடிக்கிறது. இப்பவும் சொல்றேன், என்ன ரெண்டு மாசம் தான் இருப்பாரு அப்படின்னு அங்கேயே அவர் ஐயாவும் சிரிச்சிட்டாரு, எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அதன் பிறகுதான் திரும்ப ஐயா என்ன சொன்னாங்க, நம்ம மார்க்கத்தை பத்தியும் வித்தையை பத்தியும் அவங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனுடைய மகத்துவம் பாத்தீங்களா, சாதாரண மனிதனுக்கு சிலேத்மம் மட்டும் ஓடினால், இல்ல வாதம் மட்டுமே ஓடினால், இல்ல பித்தம் மட்டுமே ஓடினால், ஏன்னா ஒரு மனிதன் நார்மலா இருக்குன்னா மூணு நாடியும் சமநிலையில இருக்கணும், அதுதான் மிகுதலும் கூடுதலும் இல்லாமல் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒண்ணு மட்டுமே ஓடிட்டு இருக்கு, ஒரு ட்ராக்ல வண்டி ஓடிட்டு இருக்குன்னா எப்படி ஓடும்? அதுதான் சித்தவித்தையினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு, மகத்துவம் அப்படின்னு. இதுதான் வைத்தியரையும் பார்க்க கூடாது, ஜோசியரையும் பார்க்க கூடாது, அவங்க மேல எந்த குறையும் கிடையாது. அந்த அம்மா சொல்றது சரி, சாதாரண மனிதனுக்கு அது சரி, சொன்ன மாதிரி சாதாரணமா இருந்தாலும் ரெண்டு மாசத்துல அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஜோதிடரையும் பார்க்க கூடாது, ஏன்னா நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் வந்துகிட்டே இருக்கிறதுனால கிரகங்களுடைய அமைப்பு மாறி மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒண்ணு பார்க்க போய் அவன் ஒண்ணு சொல்ல போய் அது ஒரு கன்ஃபியூஸ்ல போய் முடிஞ்சிடும். அதனால தவம் செய்பவர்கள் ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்க போறீங்கல்ல, அந்த மாத்திரை இருந்து ஃபர்ஸ்ட் அது போல. ஆமாம், ஏன்னா நல்லா தவம் செய்யும் பொழுது கிருகிருப்பு வரும், தலை சுத்தம், நிற்க முடியாதா ஐயா பின்னாடி என் தர காலிலே நிற்க மாட்டேங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, என் தர காலிலே நிற்க மாட்டேங்கய்யா, காலை எடுத்து வச்சா பறக்கணும் போல தோணுது அப்படின்றார். இதெல்லாம் வித்தை கொடுக்குறது. நம்ம இதுக்கு போயிட்டு உடனே டாக்டர் பார்த்துட்டு இருந்தா அவன் என்ன செய்வான், காலை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க, அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அதனால தவம் கொடுக்குற அதை வந்து முதல் நம்ம இதை அனுபவிச்சு அதை ஒரு சுகமா எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு சுகமா அவங்க எடுத்துக்கிறணும். இப்போ நீங்களாம் சொல்றீங்க, நானும் ஒரு நேரத்தில் போய் டம்மு டம்முன்னு செவத்துலேயே விடுவேன், நடக்கவே முடியாது. ஏன்னா நல்ல ப்ராக்டிஸ் பண்ண காலங்களில் அப்படி எந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்க, கொண்டு போய் நேராக செவத்துலேயே தள்ளணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே போயிட்டு செவத்தை பிடிச்சிட்டு நிற்பேன், சும்மா ஒரு மூணு நிமிஷம் அப்படி இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் கூட மின்னல் மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து உள்ளேருந்து வந்துடும். அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது, இது வருது அது வருது அப்படின்னு சொல்லி இதில் எந்த கன்ஃபியூஸ் போலாரும் ஆகிக்கவே கூடாது. தெளிவாக இருக்கணும், இந்த நம்மளை எந்த விதத்துலையும் கேடு விளைவிக்காது. ஆமாம், ஏன்னா சுத்தம் ஆரோக்கியம் தரக்கூடியது சார் சாமி, அது எப்படி நமக்கு பெரிய விஷயம் இல்லை. இப்போ சிலேத்தமத்தில் ஒரு ஒரு நாடி ஓடுறவன் ஓடிட்டு இருக்காங்கன்னா அந்த அம்மா எவ்வளோ யோசிச்சிருக்கோம், டாக்டருக்கே படிச்சிருக்கு, அது யோசிக்கும்ல, எவ்வளோ யோசிக்கும். காலார அப்படி நடந்துட்டு வரணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல, கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதை கடக்கிறது. ஆனா கடந்துட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு சுகம் இன்பம் எதுவுமே தெரியாது. அப்புறம் பிரம்மபூதத்துல தான் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமுமே வராது. அதனால தூங்கிடாது. ஒருவேளை நீங்க தூங்கணும் அப்படின்னா யோக நித்திரை நான் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க அடுத்த வியாழக்கிழமை வரும்போது சொல்லுங்க, அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், திரும்ப உங்களுக்கு மட்டும் தனியா கூட சொல்றேன். அது மாதிரி நீங்க அப்போ கூட நீங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அதை செய்யணும். ஆமாம், உடனேலாம் நீங்க அதுக்கு உள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா உடனே போனீங்கன்னா திரும்ப தூக்கத்துக்கு தான் உள்ள தூக்கத்துக்கு உறுப்புகள்லாம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கன்ஃபியூஸில் வந்து நமக்கு இந்த நோய் வர்றது அது வர்றது ஒரு குழப்பமான ஒரு சூழலை நம்மளே உறுப்புகளுக்கு ஒன்று பண்ண மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம யோக நித்திரையை ஃபாலோ பண்ணி நம்ம கண்டிப்பாக சரி எல்லாரும் நமஸ்காரம்.